என்னண்ணே ரெண்டு மூணு நாளாக ஆளை காணல, வெளியூர் பயணமா? இல்லைப்பா சிவா, உடம்பு கொஞ்சம் முடியல, டவுன் ஆஸ்பத்திரி வரலாம் போயிருந்தேன். அங்கே போன அப்புறம் ஒரு நாள் முழுக்க தங்க வேண்டியதாக போச்சு. அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எக்ஸ்ரேன்னு எடுக்க சொல்லிட்டாங்க, அதுதான் பார்க்க முடியலப்பா. ஐயோ, எனக்கு சேதே தெரியாதுண்ணே. ஆ, டாக்டர் என்னதான் சொன்னார்? கிட்னியில் கல்லுகள் இருக்கான்னு பார்த்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நல்ல நேரம். ஒரு மாதத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, சரி இன்னும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஒரு நாள் தனியார் ஆஸ்பத்திரியில் தங்கியிருக்கிறீங்க, டெஸ்ட்டு ஸ்கேன் வேறு எடுத்துக்கிறீங்க, பெருசாக சொல்ல இருக்குமாண்ணே. ஆச்சு, நான் தான் மச்சான் சொன்னாருன்னு மருத்துவ காப்பீடு போட்டிருக்கேன்ல, அதில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஆனால் நான் மட்டும் அந்த மருத்துவ காப்பீடு போடாமல் இருந்தேன்னு வச்சுங்க, நம்ம பாடு ரெண்டாட்டம் தான் சிவா. அப்படியாண்ணே, நல்ல விஷயமா இருக்க. ஐயோ, நான் இன்னும் இதெல்லாம் போட்டுருக்கலையாண்ணே. நீ அந்த மருத்துவ காப்பீடு ஒன்று எடுத்து வச்சுருப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி நீ எடுத்தாலும் உன் ஃபேமிலிக்கு அது கவர் ஆகிடும்பா. சாந்தாவுக்கும் அதில் பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நோய் வருதோ வருதோன்னு பயந்துட்டு இருக்கிறத விட நோய் வந்துடுச்சுன்னா கூட நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். அதுக்கு ஆகிற செலவு இருக்க. அப்போ இப்போ இருக்கிற பணக்கட்டத்தில் ஒரு வருஷம் பணம் கட்டணுமா, ஒரு வருஷம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம்ப்பா. எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம கவலைப்பட தேவை. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 or 8,000 கட்டிட்டு நம்ம வாழ ஜம்மன் இருக்கலாம். இப்போ எந்த நோய் யாருக்கு எப்போ ஒன்றே தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் போன உடனே மொதல் கேள்வியே மருத்துவ காப்பீடு வச்சிங்களா, இப்படி தான் கேட்குறாங்க. அதுவும் கிராமத்தில் வந்து இதை பற்றி யாருக்குமே பெருசாக ஈடுபாடு இல்லைப்பா. உடனே போய் செஞ்சுருப்பா. இப்போ பாருங்கள், இந்த பாலிசி இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஒத்தாசியாக இருந்திருப்பா. அண்ணா, இந்த திட்டத்தில் எவ்வளோ செலவானாலும் கொடுப்பாங்களா? எல்லா வியாதிக்கும் வைத்தியத்துக்கு இருக்கிற போல தான்ப்பா தெரியுது. ஆனால் ரொம்ப விவரமாக வேணும்னா அந்த ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னா விவரமாக சொல்லுவாங்க. அதில் போன வாரம் கூட என் மச்சான் மெட்ராஸில் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தார். விஷக்காய்ச்சல், 80,000 ரூபா அதில் செலவாச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாமே மருத்துவ காப்பீடுலேருந்து வந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஓஹோ, எது தம்பி ஒன்று வந்தது ஆஸ்பத்திரிக்கு, அந்த தம்பி நம்பர் இருக்கு, வேணா கொடுக்குறேன். உடனே ஃபோனை போட்டு யோசிக்காமல் அந்த திட்டத்தில் சேர்ந்துருச்சு வா. யோசிக்காதப்பா. ம், சரிண்ணே, வர சொல்லுங்கண்ணே. அதுவும் ரெண்டு மாசம் ஆகுதுல்ல, 57 நாள் ஆகும். ஆஃபீஸ்ல இருந்து வர வேண்டியது, அப்புறம் பாலிசி கிளைம் எல்லாம் வந்துருச்சா? உனக்கு தெரியாதுல்ல, இன்சூரன்ஸ் தொகை முழுசா வரல. ஏண்டி சார், பாலிசி எல்லாம் ஒழுங்கா தானே கட்டிட்டு வந்தாரு? கட்டிக்கிட்டு தான் வந்தாரு, ஆனா டைமுக்கு கட்டாம லேட்டா லேட்டா கட்டிருக்க. அப்படி பாலிசியை லேட்டா கட்டினா ஆக்சிடென்ட் கவரேஜ் கிடைக்காதாம். ஐயோ, உண்மையாவா? என்ன சொல்ற? நானும் உன்ன மாதிரிதான் அதிர்ச்சி ஆனேன். எத்தனை பேருக்கு தெரியும் பாலிசி எடுக்கிறது முக்கியம் இல்ல, அத டைமுக்கு கட்டினாதான் நம்மளால முழு பலன் அடைய முடியுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுது? பெரிய தொகை, நம்மளோட கவனக்குறைவுனால இவ்வளோ பெரிய பணம் போகுதுன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கும் இது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா நேரா நேரத்துக்கு பொறுப்பா பணத்தை கட்டியிருப்பார். இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க ஒரு வருஷத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா பாலிசி தொகை முழுசு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச அளவுக்கு பாலிசியை காலகாலத்துல கட்டலைனாக்க ஆக்சிடென்ட் பெனிஃபிட் முழுசா கிடைக்காதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லு. தெரிஞ்சுக்கோ. சரி, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லைப்பா வேணாம், அவங்கதான் வீட்டில் குடிச்சுக்கோ. ஏப்பா பொறுமையா போப்பா, பண்ண மாதிரி நான் நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலப்பா. ஏன் சார் எடுக்கல? அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. 20-25 வருஷம் கழிச்சு நம்ம கட்டின பணம் அப்படியே திரும்பி வருது, அதுல ஒன்றும் லாபம் இல்லைப்பா. பாலிசிலாம் நம்ம லாபத்துக்கு இல்லை சார், நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு உதவுறதுக்கு தான். அதெல்லாம் குடும்பத்துக்கு கூட பெருசாக ஒன்றும் லாபம்லாம் இல்லைப்பா. நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் பாலிசி போட்டு 20 வருஷத்துக்கு கட்டின பணம் அப்படியே வந்ததுப்பா. நொந்து போயிட்டாருப்பா மனுஷன். அந்த பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா கூட டபுளா வந்திருக்கும்பா. பாலிசின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சார், அது ஒரு பாதுகாப்பு கவசமாக தான் பார்க்கணும். இப்போ போன வாரம் கூட நம்ம ஏத்து வீட்டு சாமி சார்ல அவங்க மருமக ஆக்சிடென்ட்லாம் இறந்து போயிட்டாரு. அவரு நல்ல வேலை பாலிசி எடுத்து வச்சிருந்தாரு. அவர் கட்டினது 25,000 ரூபா தான், ஆனா அவங்க குடும்பத்துக்கு கிடைச்சது 10 லட்சம் ரூபா. ஏதோ அவங்களுக்கு இதனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போச்சு.
இதுதான் அந்த பாலிசியோட வேலை. அப்படியா? ஆ, ஆச்சரியமா இருக்கப்பா. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது சார். அந்த ஆக்சிடென்ட்ல குடும்ப தலைவர் இறக்குறது மட்டும் இல்லை, அவர் இந்த மாதிரி பாலிசி எதையும் எடுத்து வைக்காம அந்த பண நெருக்கடி வருது பாருங்க, அதில் நொடிச்சு போகிற குடும்பத்தோட நிலைமை படு சோகம் வேற சார். அதனால அந்த பாலிசி எடுக்கலன்னா அந்த குடும்ப தலைவரோட பொறுப்பன்மை மட்டும் கிடையாது, ஒரு பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை நான் செய்யக்கூடாது பாருங்க. நீ சொல்ற கூடிய சீக்கிரம் நான் பாலிசி எடுத்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா வண்டியை ஓட்டுப்பா. வரீங்களா சார்? ஐயா, அதானே எனக்கும் என் தம்பிக்கும் எஜுகேஷன் பாலிசி